அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இப்ப இன்னைக்கு நிப்டி எக்ஸ்பீரியா இருக்கு. இதை நீங்க வந்து சென்ற வாரம் நம்ம வந்து ஒரு ஒப்பீடு பண்ண சொல்லியிருந்தோம். ஏடிஎம்மோட ஸ்ட்ரைக் என்ன விலையில் இருக்கிறதோ அதற்கு அடுத்த நாள் அதனுடைய விலைக்கு கீழே தான் அடுத்த ஏடிஎம் இருக்க போகிறது. அதாவது சந்தை எங்க ஏடிஎம் முடிகிறதோ அந்த விலை அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இது யாரெல்லாம் ஆய்வு செய்திருந்தீர்களோ அவர்களுக்கு இதனை பற்றி புரிதல்கள் நன்றாக இருக்கும். இது அதோட சிறப்பு பாருங்க. நிப்டியோட ஆப்ஷன்ஸ் பாருங்க. இன்னைக்கு ஏடிஎம்மோட ப்ரைஸ் என்னவா முடிஞ்சிருக்குன்னு 29,200 தான் நம்மளுக்கு ஸ்பாட். அப்போ ஏடிஎம் அதுதான். அப்போ கால் வந்து 0 ஆயிருக்கு. புட் வந்து 17 ரூபாயில முடிஞ்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு தொடக்கத்துல அன்னைக்கு வந்து வியாழக்கிழமை மாலை ஒரு விலை பார்த்திருப்போம். கால் சைடு வந்து 166, புட் சைடு ஒரு 80 ரூபா அந்த இருந்தது என்னுடைய நினைவு. ஆனா மாறுபட்டு இருக்கலாம். யார் இதை பதிவு பார்த்தீங்களோ, குறிப்புகள் எடுத்துட்டு வந்தீங்களோ அந்த பதிவை இன்று கொடுங்க. அப்போ தொடக்கத்தில் இருந்தது இறுதியில் அட்தமணி ஜீரோவாக, அட்தமணியும் சரி ஓடிஎம் ஆப்ஷனும் ஜீரோவாக மாற்றுவதுதான் இதனுடைய கான்செப்டே. இந்த ஆப்ஷன் வர்த்தகத்தை அவங்க வடிவு அமைத்ததே இருக்கக்கூடிய டைம் வேல்யூவை ஜீரோவாக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய வடிவமைப்பு அப்படிங்கிறதை முதலில் புரிந்து கொள்ளணும். அப்போ தொடக்கத்தில் இருப்பது இறுதியில் இருக்காது. என்னன்னா டைம் வேல்யூ. அப்போ இது ஜீரோ பண்ணணும். இதுதான் அவங்களுடைய கான்செப்ட் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளணும். அதற்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காலையில யாரெல்லாம் காணொலி பார்த்துட்டு தெரியும், சந்தை என்ன கேப் அப் ஆனாலும் என்ன கேப் டவுன் ஆனாலும் நம்மளுக்கு ஒரு நாள் பயணம், 1 day ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ ஒரு நாளுக்கு பார்த்தா நம்மளுக்கு நிப்டி 100 முதல் 150 புள்ளிகள் அப்படின்னு காலையில காணொலியில பதிவு பண்ணியிருந்தோம். எப்போதும் இதனை முன்னிறுத்தியே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிப்டி வந்து 256 புள்ளிகள் கூடியுள்ளது, அதாவது ஏற்றம் அடைந்துள்ளது அப்படின்னு இருக்கலாம். ஆனா ஒரு நாள் ரேஞ்சுங்கிறது இன்றைய தினத்தோட ரேஞ்ச் ஹை லோ அப்படிங்கிறது ஓப்பனை பேஸ் பண்ணி தான் தொடங்கும். ஓப்பன் புள்ளி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓப்பன் புள்ளியிலிருந்து தான் ஹை லோ கிரியேட் ஆகும். இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க பில்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இன்னைக்கு ஓப்பன் 21,110 அப்படின்னு எடுத்துக்கிட்டா லோ பாத்தீங்கன்னா 21,074. அப்போ இதற்கு உண்டான வித்தியாசம் பார்த்தா நம்மளுக்கு 34 புள்ளிகள். அப்போ இதுக்கு 34னா இந்த 34 புள்ளிகள் ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். அப்போ இதற்கு மேல இதற்கு கீழே இருக்கிறது தான் 100 புள்ளிகளுக்கு உண்டான மொமெண்டமா முதலில் குறைந்தபட்ச ரேஞ்ச் 100 எடுத்துக்கிட்டா இந்த 100 இருந்து இந்தோக்கு 34 புள்ளிகள், இந்தோக்கு 34 புள்ளிகள். அப்போ 68 புள்ளிகள்ங்கிறது ஒரு இம்பாக்ட் ஜோன், ஓபன் டு லோ ஓபன் டு ஹை. அதற்கப்புறம் என்ன ஆகுதோ அதுதான் எக்ஸ்பேண்ட். அந்த எக்ஸ்பேண்ட் எது வரை இருக்கும், 100 புள்ளிகளை நோக்கி இருக்கும். அப்ப 68னா 32 புள்ளிகளை நோக்கி அது இன்னும் கூடுதலாக இருக்கணும். அப்ப அதுதான் குறைந்தபட்ச ரேஞ்ச். அப்ப 100 புள்ளியில இருந்து 150. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சந்தை லோல இருந்து ஹை அப்படின்னு பார்த்தா 21,074, 21,100, அடுத்து 21,200, அடுத்தது 21,210. அப்ப இந்த கேப் வந்து 100 புள்ளிகள், இந்த கேப் வந்து 26 புள்ளிகள், இந்த கேப் நம்மளுக்கு 10 புள்ளிகள். அப்போ 136 புள்ளிகள் மொத்தமாகி இருந்துள்ளது. அப்போ சந்தை எங்க ஆரம்பித்தாலும் நம்மளுக்கு குறைந்தபட்சம் 100 புள்ளிகள் மூமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் சில நேரம் 100 புள்ளிகளும் கூட இல்லாம இருக்கலாம். அதனால சந்தையை பொறுத்தவரை இதுதான் நடக்கும், இது நடக்காதுன்னு இல்ல, எப்போதும் இந்த ரேஞ்சை நம்ம புரிந்து கொண்டாலே. அப்ப இந்த இடத்துல பாருங்க, நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு அபோவ், எஸ்டர்டே ஹை அபோவ், ஓப்பன் அபோவ் இருந்தா அந்த சந்தை மேல் நோக்கி மட்டும்தான் போக முடியும் அப்படிங்கறதுதான் இதனுடைய லாஜிக். இந்த லாஜிக்கை புரிந்திருந்தால் காலையில நீங்க சில
இம்பாக்டை நீங்க எதிர்பார்த்திருக்க முடியும். இந்த இடத்துல நம்ம இதை பை பண்ணுங்க இதை செல் பண்ணுங்கன்னு சொல்லல, இந்த மாதிரியில இருந்தா என்ன நடக்குது அப்படிங்கறத ஆய்வு பண்ணி அப்படி இருந்தா கண்மூடித்தனமாக நம்ம செய்ய வேண்டியதுதான். இழப்புகள் கண்டிப்பா இருக்கும், நட்டம் என்பது இல்லாமல் இருக்காது. இந்த நட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஏன்னா பங்கு சந்திக்குள்ள வந்தாலே ரிஸ்க் அப்படிங்கிறது வந்தாச்சு. அப்போ இந்த ரிஸ்க் எடுக்கிற இடத்துக்குள்ள வந்துட்டு அதை ரிஸ்க் எடுக்காம கண்டிப்பா நம்ம வந்து பங்கு சந்தையில நீண்ட நாள் பயணம் செய்யவே முடியாது. அதனால நட்டம் வந்துருமோ நட்டம் வந்துருமோ நம்ம ஒரு ஐயப்பாடுலயே இருந்தா நம்ம வர்த்தகமே ட்ரேடிங்கே செய்ய முடியாது. அப்போ இதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க பில்ட் பண்ணணும். அதுல உங்களுக்கு ஒரு 10 வர்த்தகம் மேற்கொண்டால் இதில் எத்தனை முறை உங்களுக்கு லாபமாகும் எத்தனை முறை நஷ்டமா வருதுன்னு பிரிக்கணும். அதே மாதிரி எத்தனை முறை நஷ்டம் வருகிறதோ அது எதனால் நஷ்டம் வருகிறது என்று நீங்கள் ஆய்வு பண்ணி அந்த வர்த்தகமே மேற்கொள்ளாமல் விட்டு விட்டால் அப்ப லாபகரமான இருக்கக்கூடிய வர்த்தகம் மட்டும்தான் நீங்க மேற்கொள்ள போறீங்க. அப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை உங்களுக்கே புரிந்துணர்வா நீங்க செஞ்சு பாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு சக்சஸ் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு தோல்வியோட அனுபவம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும், இருக்கணும். இருந்தாதான் உங்களால ஒரு சாதிக்க, அதாவது நிலை பெறவே முடியும். அப்போ ஒரு வாழ்க்கையிலும் சரி ஒரு வியாபாரத்திலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நம்ம ஓபன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஆப்ஷன் செல்லர் பயப்படுற இடத்துலதான் பையருக்கு உண்டான வேலை அப்படிங்கறத புரிந்து அவங்க எங்கெல்லாம் பயப்படுவாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் உங்களுக்கு உண்டான நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படியே பாருங்க. நம்ம நம்மளுடைய கண்ணோட்டத்துல பார்க்கவே சொல்லு, உங்களுக்குன்னு ஒரு கண்ணோட்டத்தை பார்த்து சுய முடிவெடுங்க. யார் சொல்றதையும் கேட்காதீங்க. அவர்கள் கால்ஸ் கொடுத்தாங்க, அவங்க பரிந்துரை கொடுத்தாங்க, அதை நான் பின்பற்றினேன் லாபம். அதே பரிந்துரை அவங்க கொடுக்கும் போது நஷ்டமாயிடுச்சுன்னா அவங்களுக்கு பிடிச்சி நம்ம வந்துட்டு நம்ம தர்ம சங்கடப்படுற அளவுக்கு நம்ம பேசுவோம். அதனால மனிதனுடைய இயல்பு நன்மை பயக்கும் வர அவங்களை பாராட்டுவதும், அது நடக்காவிட்டால் அவர்களை இகழ்வதும் இது வந்து சாதாரணமா நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் ஏன் எதிர்மறையாக நடைபெற்றது, அங்க என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க புரிந்துணர்வா கொண்டு வந்தா மட்டும்தான் இதுல ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத எடுத்துக்கணும். இப்ப நிப்டிக்கு எப்படி ரேஞ்ச் நம்ம பார்த்தோமோ அது போல பேங்க் நிப்டிக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 300 புள்ளியிலிருந்து 500 புள்ளிகள் அப்படிங்கிறது சாதாரணமா சராசரி. இதுல பாருங்க ஹை டு லோ நம்மளுக்கு 433 புள்ளிகள் நம்மளுக்கு வந்திருக்கு. அப்போ சராசரியா எப்படி பார்த்தாலும் ஒரு பயணம் இதுக்குள்ள இருக்க போறாங்க. அப்ப அது ஓப்பன்ல வச்சு ஓப்பன்ல இருந்து அந்த ஹை லோ கிரியேட் ஆக போகுது. அப்ப இதற்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி நீங்க பில்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஒரு தொகையை லாபமாக அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். முக்கியமாக உங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி அதன் வழியாக பாருங்கள். இப்ப நிப்டி அடுத்த கான்ட்ராக்ட் என்னன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஜீரோ ஆனது, இந்த டைம் வேல்யூ ஜீரோ ஆனதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். இப்ப எக்ஸ்பைரி இந்த முறையாவது நம்ம பேசுவதை அடுத்த வாரம் குறிப்பெடுத்து ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சந்தை 21,200 கால், 21,100 புட், அதுக்கப்புறம் 21,300 கால், 21,200 புட், 21,000 புட் இருக்கு. இது அப்படியே கொஞ்சம் பிரித்து பார்த்தால் நம்மளுக்கு 21,200 அப்படிங்கிற ஸ்ட்ரேடல் இருப்பதாகவும், 21,100 21,300 கால் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கல் இருப்பதாகவும், அதற்கப்புறம் 21,000 புட், 21,500 கால், 21,400 கால் அதிகமாக இருக்கு. அப்போ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு வந்துட்டு வைடு ஸ்ட்ராங்கலும் இங்க இருக்கு அப்படிங்கறதை முடிவு பண்ணி போனோம். அப்ப 21,200 ரொம்ப மையமா வைத்து நம்மளுக்கு செயல்பட போகிறது. இப்ப 21,200 கால் நம்மளுக்கு 162 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கிறாங்க, 21,200 புட் 80 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்க வேண்டும். 21,200 கால் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஓடிஎம் கால், 21,200 புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஐடிஎம் புட். அப்போ இந்த இடத்துல ஏன் இவர்களோட விலை முரண்பாடு இருக்கு, ஏன்னா ஐடிஎம் ஆப்ஷனுக்கு தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ பிளஸ் டைம் வேல்யூ இருக்கும். இது ஓடிஎம் ஆப்ஷனுக்கு வெறும் டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல
காலுக்கு வந்து ஜீரோ மதிப்புள்ள பொருள் 160 ரூபாய் இருப்பதும், இந்த இடத்துல 20 ரூபாய் 18 ரூபாய் மதிப்புள்ள பொருள் நம்மளுக்கு 70 ரூபாய் தான் டைம் வேல்யூ இருக்கு, 65 ரூபாய் தான் டைம் வேல்யூ இருக்கு அப்படிங்கறதை முரண்பாடாக நீங்க பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, புட் ஆப்ஷனை விட கால் ஆப்ஷன்ல டைம் வேல்யூ அதிகமாக உள்ளது அப்படிங்கறதை இதன் மூலியம் நம்ம எடுத்தாச்சு. இதனால என்னென்ன நடக்கலாம் அப்படின்னு சாத்தியக்கூற நீங்க பாத்தீங்கன்னா, சந்தை மேல் நோக்கி போனா நம்மளுக்கு வந்துட்டு இது ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னா, ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான பிரீமியத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறது இதன் மூலம் எடுத்துக்கலாம், ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும். அடுத்தது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, இதுவும் ஒரு முக்கிய காரணியா இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தா ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ், எஸ்டர்டே ஹை அபோவ், ஓப்பன் அபோவ் இருந்தா சந்தை மேல் நோக்கி செல்லணும், அப்போ சந்தையோட ஏற்றம் அதிகமா இருக்க வாய்ப்பா இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ, ஓப்பன் பிலோ, எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ, இன்பிட்வீன்ல சந்தை இருந்துருச்சு அப்படின்னா டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ல டைம் வேல்யூ அதிகமா இருக்கறனால சந்தை இறங்கினாலும் புட் ஆப்ஷனுடைய ஏற்றம் மிக குறைவாக இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு டிராபிக் ஜோனுக்குள்ள இருந்து நீங்க வந்துட்டு ஒரு சிக்னல் டு அடுத்த சிக்னல் போறக்கு எவ்வளவு சிரமப்பட்டு போவீர்களோ, அதாவது டிராபிக் ரொம்ப இருக்கும்போது அந்த மாதிரி கடினமான இடம் புட் ஆப்ஷனுக்கு இருக்கும். கால் ஆப்ஷனுடைய கரைதல் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்னன்னா சந்தை இறங்காது என்று பொருள் அல்ல, எங்கேயாவது சப்போர்ட் எடுத்ததுன்னா அது யூ-டர்ன் எடுத்து மிக விரைவாக ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அதாவது சந்தை ஏறுனா அதிகமா ஏறலாம், சப்போர்ட் எடுத்துட்டு ஏறுனா இன்னும் நல்லா ஏறலாம் அப்படிங்கறதுதான் இதனுடைய பொருளாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது புட் ஆப்ஷனை வியாபாரம் செய்வதை தவிர்த்து சந்தை எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதோ அதுவரை காத்திருந்து அந்த இடத்துல கால் ஆப்ஷனை பையிங் பண்றதுதான் ஒரு புத்திசாலித்தனம். இல்ல புட் ஆப்ஷன் எடுத்து வியாபாரம் பண்ணுவேன் பண்ணிக்கலாம், ஆனா அதுல நீங்க ப்ராஃபிட் அப்படிங்கிற லாபத்தை உறுதி செய்வதற்கு ரொம்ப கடினம். அதாவது நிறைய ஸ்டாப் லாசஸ் ஹிட் ஆகும். அதாவது ஒரு பிரீமியத்தை இப்ப நீ 80 ரூபாய் இருக்கு, 21,600 போட்டு 82 ரூபாய் இருக்குன்னா ஒரு 110 ரூபாய் போனா மீண்டும் 82 ரூபாய் வந்துட்டு தான் இந்த 110 ரூபாயை கடந்து ஒரு 130 போகுது அப்படின்னா 130 திருப்பி 90 வந்துட்டு தான் அந்த அளவுக்கு கரைதல் இருந்து கொண்டு தான் செல்லும். ஏன்னா கால் ஆப்ஷன் பக்கம் டைம் வேல்யூ இருக்கும்போது இதை ரொம்ப கூர்ந்து கவனித்தால் மட்டுமே உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இது வரைபடத்தில் கண்டிப்பாக தெரியாது. இப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நான் கேப் பாருங்க. இப்போ ஸ்பாட் 21,182, ஃபியூச்சர் 21,327, நேற்று வந்து 100 புள்ளிகள் தான் இருந்தது, இன்றைய தினம் 140 புள்ளிகளாக மாறியுள்ளது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது ஆப்ஷன் செயின், எக்ஸ்பைரி மாத்திக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இம்ப்ளைட் வாலட்டி 14, புட் சைடு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த புட் சைடு ரொம்ப கம்மியா இருந்தாலும் இது எதனை உணர்த்தும் அப்படின்னா, இது எளிதாக ஃபியூச்சராக மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்று அர்த்தம். அதாவது ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படியே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இவர்களை விட பலம் வாய்ந்தவர்களா கால் ஆப்ஷன் இருக்கிறதுனால ரொம்ப கடினம். புட் ஆப்ஷன் வந்துட்டு 20% தான் அவர்களுக்கு உண்டான வாய்ப்பு, 80% காலுக்கு உண்டான வாய்ப்பு தான் கிடைக்கும். ஆனால் இதை நீங்க பிரித்து தான் பார்க்கணும். இதுதான் நடைபெற்றது, அதுதான் நடைபெற்றதுனால சொல்ல முடியாது. உங்களுடைய பார்வையில், என்னுடைய பார்வையில் இருக்கிறத நான் சொல்லிட்டேன். இது பரிந்துரை கிடையாது, நீங்க பார்த்து இதை வைத்து நம்ம பை செல்ல பத்தி நம்ம பேசவே கிடையாது. இருந்தாலும் சப்போர்ட் அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி இருக்கும்போது அந்த சப்போர்ட்டுக்கு உண்டான வலிமை ஜாஸ்தி அப்படிங்கிறதை உணர வேண்டும் என்பதற்காக. இப்ப பாருங்க, இப்ப அட்த மணிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, 21,200, கால் 183 இருக்கு, புட் ஆப்ஷன் 75 ரூபாய் இருக்கு. நாளை தினம் அட்த மணி ஆக முடிகிற ஸ்ட்ரைக் கண்டிப்பா இதனுடைய விலைக்கு கீழே தான் இருக்கும் அப்படிங்கறதை ஆய்வு பண்ணுங்கள். அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி 47,730 முடிஞ்சிருக்கு. அப்ப இதுல 48,000 கால், 47,800 கால், 47,800 புட், 47,900 கால், 47,700 கால், 700 புட். அப்போ இங்க இரண்டு ஸ்ட்ராடல்கள் இருக்கு. இந்த ஸ்ட்ராடல் வரவே கூடாது. ஸ்ட்ராடல் வந்தாலே அவர்கள் வந்து ஒரு பீச் குதிரை கான்செப்ட் மாதிரி எங்க போனாலும் அந்த இடத்தை
மீண்டும் பார்ப்பதற்கே அதிகமான வாய்ப்பா இருக்கும். அப்ப 47,700 கால் அண்ட் புட்டை நம்ம எடுத்துக்கலாம். அப்படிங்கறது எடுத்தாச்சு. இப்ப இதுல முதல் ரேஞ்ச் அவுட்டர் ரேஞ்ச் பார்த்தலாம். 47,700 புட்டு வந்து பாத்தீங்கன்னா 372 ரூபாய். அப்ப இதனை கழித்தால் 400 வச்சுக்கலாம். 47,300 47,700 கால் 623 ரூபாய். அப்போ 48,300 ரூபாய். அப்ப இதற்குள்ள ரேஞ்ச் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாயிருச்சு. க்ளோசிங் பேசிஸ்ல எடுக்கலாம். இப்ப இவங்க 207 ரூபாய். அப்போ 47,500 அடுத்தது 439 400 வச்சுட்டாலும் கூட 48,100 இதற்குள். அப்ப 47,700 மையமாக வைத்து சந்தை இதற்குள் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். அப்போ பிரீமியம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 47,732 தான். அப்ப இதுல பாருங்க 200 ரூபாய் 400 ரூபாய், அதாவது புட் ஆப்ஷனுடைய விலையை விட கால் ஆப்ஷனுடைய விலை 2 மடங்கு அதிகமாக இருக்கு. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 47,700 அப்படின்னு பாத்துட்டா கால் ஆப்ஷனுக்கு இந்த 30 ரூபாய் இன்ட்ரென்சிக் வேல்யூ 30 ரூபாய் பிளஸ் இதை கழிச்சிட்டோம்னா 400 ரூபாய். அப்போ இவங்க கிட்ட வெறும் டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்க போது இவங்க டைம் வேல்யூ 207 ரூபாய். அப்ப நீங்க நினைத்து பாருங்கள், இவர்களுடைய டைம் வேல்யூ விட இவங்க டைம் வேல்யூ அதிகமா இருக்குன்னா கால் சைட் டைம் வேல்யூ அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி வேல்யூ அதிகமா இருக்கும்போது சந்தை இறங்காது என்று பொருள் அல்ல, இறங்கும் போது புட் ஆப்ஷனுடைய ஏற்றம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதை உணரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்கு காரணம் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ஸ்பாட் பாத்தீங்கன்னா 47,732 ஃபியூச்சர் பார்த்தா 48,029 இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 புள்ளிகள் பிரீமியத்துல இருக்காங்க அப்படிங்கறதை உணர வேண்டும். அடுத்து ஆப்ஷன் செயின் இதுவும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த இதுவும் முக்கியம். இம்ப்ரையாரிட்டி கொஞ்சம் கால் சைடு ரொம்ப அதிகமா இருக்கு, புட் சைடு கம்மி இருக்கு. இப்ப ஒண்ணு இல்லை, நாளைக்கு சந்தை ஏற்றமும் இறக்கமும் ஒண்ணும் வேண்டியது இல்லை. இந்த இம்ப்ளைட் வால்ட்டி இங்க 9 இருக்கு, அதே 9 இந்த 17 பதில் 9 மாத்தினாலே இங்க இருக்கிற விலை பிரைஸ் வந்து டவுன் ஆயிடும். நீங்க ஏற்றமோ பையர் செல்லரோ இங்க முக்கியமே கிடையாது. இந்த இம்ப்ளைட் வால்ட்டி இப்ப இது 17 பதிலா 40 மாத்தினா இந்த விலை 400 பதில் 800 மாறிடும். அந்த அளவுக்கு வீரியம் உண்டது. அதனால நீங்க இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். அப்போ அடுத்த மணி அடுத்தது பார்த்தா 477,182 நாளை தினம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்து குறிப்புகள் வரையுங்க. இது அனைத்துமே உங்களுடைய சந்தை ஞானத்தை அதிகரிக்கிறதுக்குத்தான் இந்த உண்டான விஷயங்கள் சொல்றோம். இதை வச்சு நம்ம பரிந்துரை எதுவும் வழங்கல. அதனால் இதனை வைத்து நீங்கள் பை அல்லது செல் செய்தால் அதற்கு இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் சேனல் எந்த வகையிலும் பொறுப்பாகாது. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய உங்களுக்கு என்ன புரிகிறது அப்படிங்கிறது தெரிந்து அதற்கு உண்டான பதிவுகள் நம்ம மேலும் மேலும் கொடுக்க வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.